போகிறது. சோயா வச்சு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு சோயா எடுத்துகிட்டு நல்ல சுடுதண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து கீமாவுக்கு அரைக்கிற மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சோயா கீமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயை வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி வதங்குற வரை மூடி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. தயிர் வந்து 1/4 கப் எடுத்துருக்கேன், அது நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃப்ரோசன் எடுத்துருக்கேன், உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுவும் சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். 1-2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். அப்போனா நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா சோயாவில் வந்து சேர்ந்து வரும், நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு இந்த தண்ணி வற்றி வரணும். அப்போ நமக்கு மசாலா எல்லாமே வந்து சோயாவில் சேர்ந்து பிடிச்சிடும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். நமக்கு இடைக்கிட வந்து கிளறி விட மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வற்றி சோயாவும் நல்லா குக் ஆகிடுக்கு, தண்ணியும் நல்லா வற்றி மசாலாலாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்மளோட சோயா கீமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோயா கீமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்படியே சாப்பிட்லாம் போல். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது சோயாக்குள்ளே அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே இறங்கியிருக்கு, அதனால் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.